ஒரு தமிழ் பாட்காஸ்ட் எபிசோட் 74. இன்றைக்கு வந்து நான் பீஃபரை பற்றி கதைக்க போகிறேன். பீஃபர் வந்து ஒரு தமிழில் அது என்னென்னா நீர் நாயன்னு சொல்கிறதா. இப்போ அது ஏன் கதைக்க வலிக்கிறேன்னா, இப்போ நாங்கள் நடந்து போகிற இடம் ஒரு மலையில் இல்லை, அந்த கூ நோமெல்லாம் நாங்கள் நடந்து போய்க்கெல்லாம் ஓப்பனாக இருந்தது. இப்போ கொஞ்சம் காலமாக வீட்டுக்கிட்ட எங்களோட வீட்டுக்கிட்ட இரும்பு கேட்டுகளால் அடிச்சிருக்கு, அடித்து மறைச்சிருக்கணும். அப்போ நான் நினைச்சேன்னே, ஏதோ இரும்பு கேட்டாலே அடித்து ஏதோ செய்ய போயினோமோ என்னோ தெரியாண்டு பார்த்தா, பேர்ந்து பார்த்தா அதில் போஸ்டரெல்லாம் ஒட்டி கிடக்குது. பீஃபரை பற்றி படம் போட்டு, பீஃபரண்ட பிஹேவியர் அதை பற்றி எல்லாம் போட்டு கிடக்கு. அப்போ தான் உன்னோட வந்து கேட்குறேன், நீ சொன்னி பீஃபரை இங்கே விட போயினோம்ண்டு. அந்த பீஃபரை பற்றி அதுக்கு பிறகு நான் பீஃபரை பற்றியெல்லாம் அறிய வேணுமெண்டு கணக்குட்டான் விட்டுட்டு. நாலு பீவர் வந்து லைக் லாஸ்ட் மந்த் மேயர் வந்து ஒரு கேஜுக்கில் இருந்தது வந்து திறந்து விட்டார். செர்மனி மாதிரி வச்சு திறந்து விட்டுருக்கு அவங்கள அந்த இந்த ஏரியாவுக்கு. அது இப்போ ஏன் பீஃபர் வந்து இல்லாமல் போனது, எப்போ இல்லாமல் போனது? ஏன்னா அது இல்லை, எனக்கே பெரிய அதிசயமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு பீஃபரை பற்றி, அதோட பிஹேவியரை பற்றி பார்க்க. நார்மலாகவே பீவர் வந்து லைக் அதான் 100 வருஷத்துக்கு முதல் நிறைய இருந்ததுதான், எல்லா இடத்துலையும் நார்மலாக இருந்தது. மனுஷங்க தான் அழிச்சிட்டாங்க அதை. அதுண்ட கோட் அதுண்ட ஸ்கின்னை வந்து ஃபருக்கு பாவிக்கிறது. அப்படி ஒரு காலத்தில் பீவர் பிஸ்னஸ் தான் நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருந்தது உலகத்தில், அவன்ட ஸ்கின்னுக்கு பாவிக்கிறதுக்கு. அது வந்து தொப்பியாம், அது தொப்பி, அந்த தொப்பி போட்டால் மரியாதையா அதுவும் பார்த்தனும். அப்புறம் அப்படி இருந்தால் அழிச்சிட்டோம். இப்போ திருப்பி ஒரு நாளை மட்டும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரிலீஸ், இந்த ஏரியாவுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதால் கன பெனிஃபிட்ஸ், அதை அழிச்சோன்னா அதால் இந்த பெனிஃபிட்டும் போயிருச்சான். அவன் வந்து அந்த ஃப்ளட்டிங், வெள்ளம் வராமல் அந்த ஏரியாவை பாதுகாப்பு, நம்ம அந்த மண்ணை ஈரமாக வச்சுக்கொண்டு அந்த கிழங்கு கிண்டி பேந்து டேம் கட்டும் அப்படி அப்படின்னு கன பேந்து அவைய விடுற இடத்துல வேறு வேறு இன்செக்ட்ஸும் பேர்ட்ஸும் எல்லாம் நேச்சருக்கு அந்த என்வாரன்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுற வேறு அனிமல்ஸையும் அது கொண்டு வருமா? அதான் அந்த இடத்துல முதல் நாங்கள் ஆரம்பத்தில் சகதியாக ஆக்கப்பட்டது அந்த எல்லாம் ஞாபகம் இருக்கு, தண்ணி மாரி வந்திருந்தது. அது ஏன் செய்யணும்னா இவைக்காக அதை ஏற்படுத்தினேன். அது என்னன்னு பார்த்தா அது 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 அந்த நேச்சர் சரியாக தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கு. இப்போ சயின்டிஃபிக்காக இவையெல்லாம் அதை அழித்து எல்லாம் செய்தால் சயின்ஸ் அங்கே போயிட்டு இப்போ திருப்பி ரிவர்ஸாக வந்திருக்கிறோம். அந்த பீஃபரை கொண்டு வந்து விடியினோம். ஏன்னா நிலங்களில் வந்து அது சின்ன சின்ன குளங்களை ஏற்படுத்தும், அது நீரோ பிரச்சனை கணக்கு இங்கே நடக்குது. ஸோ வெள்ளத்துக்கு டேம் கட்டி மற்ற வழியாக போடுற விட இது எக்ஸ்பென்சிவ் இல்லை, இது கொஞ்சம் சீப்பாக. அதனால கொண்டு விடுனா அதை இதால் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட். நேச்சர் இன்ஜினியர் தானே அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அறிய, அது ஒரு முழு மரத்தையே லைக் சாய்க்கிற சக்தி இருக்கு. அது இந்த பல்லு அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங், அப்படி அப்படி கடிச்சு கடிச்சு ஒரு முழு மரத்தையே அது சாய்க்கும். அப்போ அப்படியேன்னு பார்க்க, இப்போ அது போகாதா? இப்போ மரங்கள் எல்லாத்தையும் அந்த ஏரியா மரம் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருமே, என்னன்னு தெரியல. மேபி எல்லா மரத்தையும் அதை எடுக்காதோ இல்லை ஏதாவது ஒரு என்னன்னு. நான் நினைக்கிறேன்னா அந்த ஏரியாவுக்குல சின்ன சின்ன குளங்களே அது செய்ய போதும். குளங்களை செய்தா நீர் தண்ணீர் மட்டும் உயர்ந்துருமா, தண்ணி இருந்தால் எல்லா பறவையும் வரும், அனிம மிருகங்கள் எல்லாம் உருவாகும். அப்போ அந்த நேச்சர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் ஏதோ செய்யணும். இப்போ இதுதான் ரெண்டாவது இடத்து, லண்டனில் விட்டுருக்காங்க. முதல்ல ஒருவருடைய போன வருஷம் விட்டது, இது ரெண்டாவது இடம். ஸோ மேபி ஒரு 5-10 இயர்ஸில் தான் அதுண்ட ரிசல்ட்ஸ், அதுண்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் மேபி இல்லை பெனிஃபிட்ஸும் மேபி வேறு குறைகள் இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அது வெஜிடேரியன், ஆனால் அப்படியே பயம் இல்லை மற்ற மிருகங்களை அடிச்சு. ஆனால் நாங்கள் இப்படி தான் கன விஷயங்கள் செய்கிறோம். மனுஷங்களே நாங்கள் ஒரு இடத்த லைக் மாற்றிட்டு ஒரு ஈக்குவேஷன் அழிச்சிட்டு ஏதோ இந்த மாற்றங்களை மாற்றிட்டு பேர்ந்து அந்த ஓ ஏன் இப்படி நடக்குது இப்போ அப்படி தான் ரோட் போட்டது. இப்போ நோ வெள்ளமெல்லாம் மேம் வருது, கான்க்ரீட்டும் ரோட்டும் எல்லா இடத்தையும் போட்டதுனால மழை தண்ணி கீழே போயிடாமே இருக்குது. நாங்கள் தான் முழுக்க அப்படி தான் இங்கே முஞ்சி முருக காய்ச்சி நாங்கள் இந்தோனேஷியாவோ மலேசியாவோ அங்கேயும் அங்கேயும் கன்னடத்தில் எல்லாம் தண்ணி கீழே போகுது. ஜஸ்ட் இதால தான் ரோட் கூட போட்டுனா எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்க நிலத்துக்கு கூட ஒரு புல் தரையிலேயே சீமெண்ட் போட்டு அதை மூடி து. அப்போ என்ன நிலத்துக்கு தண்ணி போய் நீர்மட்டம் உயரும், நீர்மட்டம் உயர்ந்தால் தான் தண்ணி தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குது. இப்போ அதான் சொல்கிறாங்க, இப்போ நேச்சர்களை பார்க்க ஒவ்வொரு அனிமலும் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி வாழுதான் கரெக்டாக செய்தான். தெரியுங்க, தேனியாக இருந்தாலோ இந்த இன்செக்டாக இருந்தாலோ வேர்மாக இருந்தாலோ பறவைகளாக இருந்தாலும் இந்த கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் நேச்சருக்கு ஒரு வேலை இருக்காம அதை கரெக்டாக செய்தான். ஆனால் எப்படி நாங்கள் மட்டும் புலப்புலையாக செய்கிறோம்? நாங்கள் சரியாக தான் செய்து கொண்டிருந்த, நாங்கள் பேருந்து எல்லாம் இந்த கண்டுபிடிச்சி அதை மாற்றுவோம், அதை புது சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆரம்பத்துக்கு ஆட்கள் வந்து என்ன செய்திருந்தோம், நேச்சரோட இருந்தவே சூரியனை பார்த்து டைம் சொல்லி விடாமல் எல்லாம் செய்வினாமல் நேச்சரோட அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். நேச்சர் இப்போ இந்த
நேச்சரை என்ன சொல்ல வரேன்டா, அந்த நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த இந்த ஒரு சைக்கிள் மாதிரி போகுதுதானே கரெக்டாக. இப்போ ஏதோ ஒரு பெரிய கடல் ஓஷனில் இருந்த தண்ணி கரெக்டாக ஒரு நேரத்துக்கு மேலே எவாப்ரேட் ஆகுதான், அந்த தண்ணி கரெக்டாக போய் அமேசான் காட்டுக்குள்ளே மேலே விழுதான். இப்போ இருந்து அமேசான் காட்டிலேருந்து ரிவர் மூலமாக அது இந்த பசலை கொடுத்துக்கிட்டு ஒரு போய்கிட்டு இருக்கு. இப்போ இருந்து அங்கேருந்து அந்த ஒரு ஸ்டோரி ஒரு கதை மாதிரி இந்த பர்ஃபெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கான். விளங்குதோ நான் சொல்ல வர்றது? இந்த ஒரு பர்ஃபெக்டாக எல்லாம் ஒரு அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக தான் படைச்சி இருக்கு இந்த மிருகங்கள். எல்லா மிருகங்களும் அந்த 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 வேலையை அவை கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்களை பார்த்தா நாங்கள் தான் கொஞ்சம் வேறு டைரெக்ஷனில் போடுற மாதிரி புலப்புலையாக செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி. அழிவையும் செய்கிறோம் ஆக்கத்தையும் செய்கிறோம் போல இருக்குது. சில சில ஆக்கங்களும் நடக்குது. ஆனால் கூடுதலாக அந்த நீ சொன்ன மாதிரி அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் டைம் பார்த்ததெல்லாம் அது நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணலை, சும்மா அது அது ஜஸ்ட் நாங்கள் ஒரு அறிவை வளர்த்துனா. ஓ, ஆனால் அந்த மரங்களில் பாதுகாக்கிறது, ஒரு மரத்துக்கிட்ட இந்த மரத்தை தோட்டம் செய்ய கூட கரையில் ஒரு மரத்தை நடுவினம், அதால் அந்த பூச்சியில் வராது, பூச்சி அழிக்காயினம், பூச்சி வராத இதுகளை செய்ய. இப்போ வந்து பூச்சியை டக்குன்னு மரந்தை போட்டு அடித்து நொறுக்கிறமே இல்லை, அதால் வீயும் அழியுது, எல்லாம் அழியுது இல்லை. அதை அப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இதை இந்த இந்த பழத்தை எடுத்தால் ஓகே அதை உடனே புதைக்கணும், ஏதோ இதை ஏதாவது சின்ன சின்ன ஹேபிட்ஸுகள் இருந்திருக்கும். பசலை போடைக்கு கூட நேச்சுரலாக தயாரித்து போடுவோம். இப்போ பார்த்தா பசலையெல்லாம் கெமிக்கலாக வரைக்க அதுக்கு எதிர்ப்புகள் வருது தானே. அது அதனால் மருந்துகளும் ஓகே, இப்போ மருந்துகளும் மேபி அந்த நேச்சர்லேருந்து எடுத்து எடுத்திருப்போம். ஆனால் நீ உண்மையான வேறு என்ன விஷயங்கள் இருக்கும். நாங்கள் அந்த காலத்தில் நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, ஹெல்ப் பண்ணக்கூடியது நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ பாருங்கள் இந்த பீவரை விட்டால் அது வெள்ளத்தை தடுக்குதா? தடுக்குது. அதுண்ட நேச்சுரலான வாழ்க்கையிலேயே அது வெள்ளத்தை தடுக்குது. எப்படி நினைக்கிறேன், அடியில் போய் கிண்டி கிண்டி அது ஆழமாக்குது நிலத்தை, அந்த ஆற்றை. ஓ, ஆனால் அது செய்கிறது வந்து நேச்சரை மிச்ச இந்த ஏரியாவுக்கு வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்காக செய்யலை. அது தண்ட வாழ்க்கையை தானாக வாழுது. ஆனால் அது இந்த உலகத்தை அந்த நேச்சரை ஹெல்ப் பண்ணுது. அது அது மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்கு கொடுத்துத்தானே விட்டுருக்கு இதை அனுப்பி நீ அந்த வெள்ளத்தை. அப்படிதானே எல்லாமே அப்படிதான். பீயை பாருங்கள், பீயை ஏன் போய் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பொலினேட் பண்ணுது, ஒவ்வொன்றுக்கும் அந்த என்னது அது தமிழில் சொல்கிறது மகரந்த சேர்க்க. ஓ, அதை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கு? அது 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 அதுன்ற வேலையை அது செய்யுது, அதுதான் செய்யுது. அது 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 அந்த அந்த அதால் நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படித்தான் ஒவ்வொன்றும் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களையும் ஆராய்ஞ்சா நாங்கள் ஆரம்ப காலத்துக்கு போய் இருக்கணும், அப்போ ஏதோ நேச்சருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் தான் இருந்திருப்போம். அதுதான் நினைக்கிறேன். நாங்களும் இந்த ஈக்கோ சிஸ்டம்னு சொல்கிறோம், அந்த ஈக்கோ சிஸ்டத்தில் கரெக்டான ஒரு முக்கிய அந்த அந்த தேவையான வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். நின்றுப்போம். இப்போ ஒரு அந்த பெரிய அனிமலாக அங்கே இருக்கே மேபி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நினைக்கிறேன். மறைமுகமாக எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, பாருங்களா, பீவரை கொண்டு விடுறமே திரும்ப, அதுவும் ஒரு அதிசயம் தானே, அதுவும் மனுஷன் தானே செய்கிறான். பின்ன அழிச்சிட்டான்னு கண்டுபிடிச்சு ஓகே இதால் தான் பிரச்சனை வந்துடுச்சு, திருப்பி கொண்டு வந்து விடுவோம். அந்த எத்தனையோ பேர் அதுக்குன்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சு பாதுகாக்க. இப்போ இது கரெக்டாக நான் இதை கண்டுபிடி ஒரு வீடியோ பார்த்தேன். அது டிசர்ட்டாக போய் தான் காஞ்ச இதாக போயிட்டு இந்த இடம். ஆனால் பீவரை இவங்க என்ன செய்யிருக்காங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு விட்டு தண்ணியும் கொஞ்சம் எங்கேயோ இருந்து கொஞ்சம் இது ஆறு மேலே சிந்தனை இதை செய்து விட அதே இடத்தை ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்தாலையும் காட்டினோம். பச்சை பசையில் ரெண்டு புள்ள வந்து அங்கே வந்து கணக்கு மீன்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் உருவாகி அதுக்கு பக்கத்தில் காடு மாதிரி இருக்குது, பக்கத்தில் கரியின இடம் மாதிரி கிடக்கு, இது மட்டும் பச்சை பசையில்னு இருக்கு. அப்போ அது யார் செய்யணும், அந்த ஆர்கனைசேஷன் அதுக்கண்டு ஒரு சரட்டியல் செய்து கொண்டிருக்குது. அந்த இடங்களை பாதுகாத்து ஈரத்தன்மையாக வந்து நேச்சரை பாதுகாக்க சரியா. அப்போ மேபி இப்போயும் மேபி நாங்கள் வேறவை அந்த செஞ்ச டேமேஜை திருத்துற வேலையில் நாங்கள் என்னது அந்த ஈக்கோ சிஸ்டத்தில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேறு வழியாக அந்த பிளாஸ்டிக் மேபி ஓவராக இந்த பெட்ரோல் ஆயில் அது அது மூலியமாக பாதிப்பு செஞ்சாலும் இஞ்சால அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஒன்று என்னென்னா அலையாத்தியன்னு சொல்லி ஒரு மரம் இப்போ கடற்கரையில் பண்ணியிருந்தது ஈக்கோ இந்த சிஸ்டத்துக்கு வாரணும் அந்த நேச்சரை பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் போல அந்த அலையாத்தி மரம் கடற்கரையோரத்துலேயும் அதுவும் கணக்கு அந்த அலையாத்தியன்ற காடு உண்டு கணக்க மரங்கள் எத்தனையோ விதமான மரங்களையும் அந்த கரையோரம் உண்டாக்கி வச்சுருந்தது.
யாரு? கடற்கரையோரம் இயற்கையாவே செஞ்சிரு. ஓ, இயற்கையாவே கடல் கரையோரம் அந்த கடல் அரிப்பணி பாட்டுறதுக்கும் மற்ற ஒரு அலை வருதுண்டா, அந்த அலை வந்து திரும்பிடுமா, அதில் மோதி இஞ்சல வந்து தண்ணியோட வந்து அழிக்காது, ஆக்கண்ட வீடு குடும்பங்கள் அதை அழிக்காது. அவ்வளவு பவர்ஃபுல்லான காடுகள் அங்கே இருந்ததா, அந்த காடுகளை என்ன செய்துட்டினம் இவைகள் வெட்டி மரையல் ஆறு நம்மந்த வெட்டி மரத்தை விறகரிக்க, அதோட கட்டிடங்கள் கட்டுறதுக்கு கதவுகள் இந்த ஜன்னல்களை பழகி எடுக்க அழிச்சிட்டினோம். அழிச்சதால தானாம் அது ஒரு சுனாமி வந்துச்சு. அந்த நேரம் இப்போ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும், அலையாத்தி இருந்த இடத்துல அழிவு குறைவு, அந்த காடு இல்லாத இடத்துல அந்த தண்ணி போய் அழிச்சிருக்கு. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சரட்டியாக கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த அலையாத்தி மரங்களை உண்டாக்கி கிராமங்க அந்த கடற்கரையை போய் வாக்களவு கொடுத்தெல்லாம் நடியினம் அவைக்கு விழிப்புணர்வு, மற்றதை நான் விழிப்புணர்வு கொடுக்கணும். அந்த அலையாத்தி மரத்தை ஏன் அழிக்கிறீங்களேன்னு உங்களை வீட்டுக்கு தானே பாருங்க. அப்படியா உண்மை கொடுக்கணும் தானே, நான் மனசு இன்னும் காலங்காலமாக இப்படி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பீவரை தொப்பிக்கி அழித்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ வந்து வேலை ஒரு காலத்தில் வேலும் அப்படி தான், வேலை கணக்கு அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடலுக்குள்ளே போய் வேலை அப்படியே அழிச்சிக்கிட்டே இருந்தனாங்க. என்னத்துக்கு? ஏதோ சோப்புக்கும் எண்ணெய்க்கும் சேர்ந்து பெட்ரோல் ஏதோ கண்டுபிடிச்ச அப்புறம் தான் அது அந்த இண்டஸ்ட்ரி அழிஞ்சது. ஓ, இல்லாட்டி வேலை இப்போதைக்கு நாங்கள் போன போக்குக்கு இப்போதைக்கு வேலை முழுக்க அழிச்சிருப்போம், முழுக்கவே இல்லாமல் ஆகியிருப்போம் அந்த பிஸ்னஸை. சுனாமி வந்து நம்ம அழிக்க அழிக்க பயம் வந்துட்டு, இந்த கடல் இதை குழந்தை என்னது வெள்ளப்பெருக்கு வருது எங்க ஸ்காட்லாண்ட்ல, இந்த வெள்ளப்பெருக்கு இப்ப அதுகள் வேற வேற இல்லாட வெள்ளப்பெருப்பு வரத்தான் இப்ப பீவரை விட்டு குளங்களை காட்டு காப்பாத்தி நீ மட்டத்தி பெருசாக்கு சொல்லி பீவரை கொண்டு செல்விஸ் நல்ல தங்களை அழிச்சு போடுமாண்டு, மட்டும்படியா தங்களை அழிக்காட்டி விட்டுருவாங்க. ஆனா இதுக்கு இது அதான் பாத்த இந்த பீவரை விடுற இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, அதில் வேலை செய்கிற ஆக்கள், அது சம்மந்தமாக வீடியோ விடுற ஆக்களை பார்த்தா அவைக்கும் நார்மல் ஆக்களுக்கும் பெரிய வித்தியாசம். அவங்கள பார்த்தா அவங்க முழுக்க முழுக்க வாழ்க்கையே இந்த நேச்சருக்கும் இது இது சம்மந்தப்பட்ட வேலைக்கே முழுக்க அவங்க லைஃபை இது டெடிக்கேட் பண்ணிட்டாங்க. அதை நார்மல் எங்களை கல்ச்சர்லேருந்து வர்ற ஆக்களுக்கு அப்படியான வேலைகளுக்கு போவோம், நாங்கள் என்கரேஜும் பண்ண மாட்டோம் விளங்க சொல்கிறது. அப்படி கணக்கு இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஆக்கள் தான், அப்படியான ஆக்கள் தான் இப்படி ஓகே வேறு இதை ட்ரை பண்ணி வேறு புது இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இது கவர்மெண்டாக கொடுக்குது, கவர்மெண்ட் கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுக்குது. ஆனால் அதை செய்கிற ஆக்கள்லாம் அதில் பேஷனாக இருக்கிற ஆக்கள், ஆனால் ஓகே அப்படி இருக்கிற ஆக்கள் தான் வேறு திருப்பி நேச்சரை கொண்டு வரணும், அப்படி அதை அதை வச்சே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வைக்கணும்னு இருக்கிறோம். ஆனால் மற்ற பகுதியில் டெக்னாலஜி முன்னோக்கி டெக்னாலஜிக்கு ஃபுல் எனர்ஜி கொடுத்து இந்த டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உலகமும் இருக்குது, அவையும் இதுக்கு தீர்வு டெக்னாலஜி மூலமாக தீர்வு காணலாம். ஸோ ரெண்டும் சேர வேணும், சேர்ந்து இயங்கினா நிச்சயம் அறிய ஒரு தீர்வு வருமென்று தான் நினைக்கிறேன். அதான் இப்போ யோசி கேட்க பீவர் மாதிரி எத்தனை மிருகங்கள் மிருகங்கள் ஏதோ ஒரு வகையாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் நாங்கள் தெரியுதுல அவசரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு டைம் அவசரம் இப்போ எல்லாமே அப்படிதான். யோசிச்சு இதை பார்க்குற அளவுக்கு நேரம் இல்லாமல் ஆகிட்டு ஆக்களுக்கு, அதாலேயும் இருக்கலாம். ஓ, இல்லாட்டி நாங்கள் இந்த நேச்சரோட 100% இருந்தால் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். அது நேச்சர், அது இப்போ என்ன மருந்துகளை பாருங்க, நேச்சர் இப்போ நேச்சரில் வர்ற நேச்சுரல் மருந்துக்கு மதிப்பு இல்லை. இல்லை எங்களுக்கு நீங்கள் லேப்பில் டெஸ்ட் பண்ணி 100% நான் சொல்லுங்க இது ஒர்க் பண்ணும், அதை அதுக்கு ஒரு பிராண்ட் கொடுத்து அதை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி தர்ற மருந்துக்கு தான் இப்போ மதிப்பு இருக்கு. அது போலியா இல்லை போலி மருத்துவம், அது நம்பிக்கையே இல்லையாம இருக்கு, முழுக்க அடிச்சு போட்டாச்சு. நீங்க இப்ப ஒரு இருமலுக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு தெரியுது கிச்சன்ல இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்பைஸ் அதை எடுத்து சூ பண்ணி சூ பண்ண இருமல் போகும்னா தான் நான் நம்புறேன். இல்லை இல்லை எனக்கு நீங்க ஃபார்மசியில இந்த மருந்து எடுத்தாதான் எனக்கு போகும். அதே அதே எதனால அது எதனால ஏன்டா இப்பதான் இப்ப டெக்னாலஜி எப்படி வளர்ந்து கொண்டு போயிட்டு, பட் மேபி அந்த ஃபார்மசி டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருச்சு போல, மேபி அதை உடனே தீர்வு வருதோ 100% அது வேலை செய்யுது, அதோட உடனே தீர்வு வரும். இப்ப நீ வந்து மல்லி தண்ணியா வச்சு குடிச்சா காய்ச்சல் வந்தாண்டா, ஐயோ கொஞ்ச நாள் அது ஒர்க் பண்ணிச்சு, இப்ப மல்லி சீதம்
குடிச்சு குடிச்சா அது இன்னும் நிற்குதே இல்லை. ஓடிப்போய் பார்மசீட்டை மறந்து வாங்கி கொடுத்தா தான் நிற்குது. அப்போ என்ன சில வேலைக்கு போகிறாக்கள் வந்து ஒரு கிழமை மட்டும் லீவை போட்டுட்டு மல்லி தண்ணி கழி குடிக்கலுமோ? இல்லை, ஃபாஸ்ட்டான உலகத்துக்கு அவன் என்ன செய்யணும், வாங்கினமா வேலைக்கு போயிட்டே நான் குடிச்சிட்டு போயிட்டேன். அப்படி மாறிட்டு தான் நினைக்கிறேன். அது அப்போ அதுதான், அதுவும் டெக்னாலஜி தான். ஃபார்மசி மருந்துகள் அதுவும் அப்படி தான் நாங்கள் பார்க்கணும். அதுவும் டெக்னாலஜி அதுதான். இப்போ அதான் நீ இந்த மிருகங்களுக்குள்ளேயும் இந்த பீஃப் அதுகளுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி நாயை பாரு. நாயை வந்து இப்போ நாங்கள் கள்ளன் பிடிக்கிறதுக்கு அப்படித்தான் ஊரில் வச்சுருந்தாங்க. கள்ளன் வந்தால் ரெண்டு மூணு நாய் இருக்கும், கள்ளன் வாரணுக்காகவே அந்த நாயை வீட்டை வச்சுடிப்போம். ஆனால் பேருந்து பார்த்தேன்னு ஆச்சரியமாக வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நாயை வச்சு எப்படி பாவிக்குது? அது கூட அதிசயம் என்ன, அந்த அவ்வளோ அதுட்டு இருக்கிற நான் என்னென்னா அந்த இதை வீவர மாதிரியே அதையும் பார்க்குறேன். ஒரு இதுவும் ஒரு இப்படி ஒரு அதிசய புறவி. ஆனால் எங்களோட சும்மா அது செயினில் கட்டி கிடந்து கத்தி கொண்டு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு மேலே முதலே அது மனுஷனோட ஃப்ரெண்ட் ஆகுது. அது வுல்ஃபாக இருந்தது, வுல்ஃப் ஓனாய், ஓனாயாக இருந்தது. பேருந்து நாயாக பேருந்து அது மனுஷனுக்கு பின்னுக்கு இருந்து மனுஷன் அதுக்கு சாப்பாடு கொடுத்து 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 அது சாப்பாடு பிடிக்கிறத எப்படி பிடிச்சி சாப்பிட்றத மறந்துருச்சு. அது அது டிபெண்ட்டாக இருந்தது, அது அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இல்லை நான் அதை டேலண்ட்டை சொல்கிறேன். இப்போ அக்கா அந்த அவள் வந்து அதை பயிற்சி கொடுத்து அதை பாவிக்கணுமே நான் எல்லாத்தையும். இப்போ அது வேறு வேறு லெவலில் இருக்குது. அவள் சூக்கேஸுக்குள்ள உள்ளே இருக்கிறத வெளியே இருந்து மணந்து சொல்லும். நீங்கள் எவ்வளோத்த பேக் பண்ணி சொன்னாலும் பேக் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருந்தாலும் அது வெளியே இருந்து சொல்லும். அந்த அளவுக்கு அது என்னது அந்த வாசம் பிடிக்கிற சென்சிட்டிவ். பட் ஒரு உடுப்பை அதுக்கிட்ட மணக்க கொடுத்தாலும் அந்த ஆளை தேடி போ மம்மியே. அந்த ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது பயங்கர கிளவர். அது ஒவ்வொரு நாயும் வேற வேற மாதிரி, ஒவ்வொரு நாயும் வேற மாதிரி. நீங்கள் சொல்லதான் இன்னும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த புதுசாக விட்டு இந்த இந்த என்விரான்மெண்ட் மாறுறதுக்கு இப்படி தான் ஃப்ளோரிடாவில் இப்போ பெரிய பைத்தான் பாம்பு பிரச்சனை. இந்த பைத்தோன்னா என்ன, அந்த மலைப்பாம்புன்னு சொல்கிறது அனக்கொண்டா மாதிரி, அனக்கொண்டா அப்படி அது பயங்கர பிரச்சனை. அங்கே இருக்கிற காடுகளில் இருக்கிற எத்தனையோ மிருகத்தை அது அழிச்சிருச்சு. மான் இனத்தை முழுக்க அழிச்சிருச்சு. இப்போ இந்த அது இருக்கிற எல்லா சின்ன ரேபிட் அப்படி இப்படின்னு கணக்கை அது ஏன்னா அதை பிடிச்சி ஆக்களுக்கு பிடிச்சி சாக்கோடி கொண்டு வர்ற ஆக்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆக்களுக்கு காசு கொடுத்து இந்தாங்க போய் ஹன் பண்ணுங்கோ அது அப்படி ஏன்னா அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த பாம்பினம். அது எப்படி அங்கே என்ன அதில் என்ன இதுன்றா அதுங்கே முதல் பாம்பு இல்லை, யாரோ வளர்த்த பாம்பை அதுக்குள்ள விட்டுட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முதல். அதுதான் இது பெரிய, அது பெரிய 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 அது இப்போ அந்த அங்கே அந்த அந்த என்வரான்மெண்ட்டை டோட்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ எப்படி அதிசயம் பாருங்க, மனுஷன் சும்மா ஒரு பெட்டாக வச்சுருந்ததை விட போய் அது அங்கே இருக்கிற எத்தனையோ இனத்தை ஜீரோவுக்கு ஆகிருச்சு. இப்போ அது ப்ராப்ளம் ஆகி அதை அழிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். மனுஷன் செய்த பிள்ளைய மனுஷனே சரி செய்ய வேண்டிக்கிறாங்க. அது சரி செய்யலாத அளவுக்கு அங்கே அங்கே வந்து அது ஏன்னா அது கணக்கு குட்டி அது முட்டை போடுறது. அது கொஞ்ச நாள் ஒவ்வொரு பாம்பே எத்தனையோ குட்டி போடுறது. அது இப்போ மேனேஜ் பண்ண இயலாத கட்டத்துக்கு போயிடுச்சு. ஆனால் ஆக்களும் அங்கே வாழ்கிறதும் கஷ்டமாக இருக்குமே. ஆனால் அந்த ஏரியாவில் ஆக்கள் இருக்குல்ல, இந்த காட்டு இப்போ அந்த எவர்கிளேட்ஸ்ன்னு சொல்கிறது அந்த ஏரியா ஒரு தண்ணி உள்ள ஏரியா. அது க்ரொக்கடைல்ஸும் அனக்கொண்டா மட்டும்தான் இருக்குது. அதான் யோசிக்க பாரு, அப்படி அந்த பெருகிட்டு தான்டா அந்த மற்றபடி மிச்ச இனங்களையும் அழிச்சிடுமே. இப்போ மற்ற அனிமல்ஸை அழிக்க ஒன்று இல்லாமல் போயிடும். அதால் வேறு வேறு மாற்றம் வந்துடும். பேருந்து அதுக வந்து பாம்பே பாம்பை தின்ன தொடங்கிடும். பேருந்து குரோக்கடாயில் தின்ன தொடங்குது அப்போ பாம்பு, அப்படி இப்படி மாறுது. ஆனால் என்னது இஞ்சியும் அப்படி தான், இஞ்சிய பெரட் இல்லை முந்தி, இப்போ எல்லா இடத்துலையும் பெரட் இருக்கு. அதுவும் கீழே நிற்குது. அப்போ நீ அந்த கிளியை வந்து ஒரு நாளும் கீழ்ப்பக்கமாக பார்க்க முடியாது, அது மேலாக நிற்கும். இப்போ பார்த்தா அந்த வேலியிலாம் அதுவும் மனுஷன் கொண்டு வந்து விட்டது. அதுவும் மனுஷன் தான் கொண்டு வந்து விட்டது, இங்கே இல்லையா முதல் கிளி. ஒரு மரம் அது இந்த விதிய விதிய ஒரு பறவையில ஒட்டுறதுக்காக அது கம் மாரி அந்த சீட்ஸில் வருதாம். அந்த பறவையில ஒட்டி அந்த பறவை கொண்டு போய் எங்கேயோ அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, எங்கேயோ இடத்த கொண்டே அதை உதறி விடுது. உதறி விட்டு அந்த இடத்துல மரம் வர்றதுக்கு அப்போ என்ன இது என்னன்னு சொல்கிறது? பயங்கர அதிசயங்கள், பயங்கர அதிசயங்கள். இப்போ நுணுக்கமாக நாங்கள் பார்த்தா நேச்சரை
பிரமிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ஒரு டெக், ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒரு டெக்னாலஜியாக கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த சீ, அந்த சீட்ஸ், அந்த கம் மாதிரி இருக்கும், அது ஒட்டும். அது சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, ஒரு கூட சீட்ஸ் ஒரு பறவையில ஒட்டினா பறவை பறக்கலாம மரத்துக்கு கீழே விழுந்து செத்துருமா. அப்போ அது செத்து போட்டு அதுல இருந்து வரப்போ? இல்ல இல்ல, அதுல இருந்து வராது. அது ஜஸ்ட் பறவை வந்து மரத்துக்கு பசலையா மாறிடுமா. இருக்கும் 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 பாப்போம். கடலுக்குள்ள இருந்து மீனை கொத்தி சாப்பிடுறது என்ன? அதான் கடற்புறா பறவைகளாம். கடற்புறா இல்ல, கடற்பறவைகள். கணக்கு வேர்ட் பார்த்துருக்கேன், இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் சரியான ஒரு வேர்ட் இருக்கா? சில நேரம் அந்த பேர் வந்து இவே வச்சிருப்பினம், அங்கே தமிழில் அங்கே இல்லாத பறவையாக இருக்கும். இல்லாத பறவை அதுவும் உண்டு தானே, அங்கே அந்த அந்த தமிழ் ஏரியாவில் இல்லாத மிருகங்களுக்கு தமிழில் பேர் இருக்காது. அப்படி சொல்ல, இப்போ வந்து ஒரு புழு அண்டே பா ஒரு பூவை பார்த்தேன், அஸ்டர் அண்ட பூ. இப்போ அதுக்கு வந்து தமிழ்லேயே அஸ்டரண்டு தான் எழுதியிருக்கேன், அதுக்கு அங்கே வந்து அந்த அந்த பூ இல்லை. அப்போ அவை அப்படி இங்கிலீஷ்லேயே அஸ்டரண்டு போடினா ஜெகடை விட்டு முன்னாடி நினைக்குது. அப்படி அந்த சில அதுக்கு நாங்கள் சரி கடவை அதை பற்றி பா, அந்த கடல் பறவையை பற்றி சொன்னேன். அது ரோட்டில் நிற்குது, அதுக்கு முன்னுக்கு ஒரு அணில் வந்து நிற்குது, அந்த அணில உயிரோட பிடிச்சி புழுங்கிடுச்சு. கடவுளே, இது என்னடா அப்ப மீன் பிடிக்க வேண்டியதா அணில தின்னுடுது? ஏ அப்போதான் நினைச்சனாடா என்னடா நடக்குது, எல்லாம் மாறிக்கிட்டு எங்கன்னு தெரியல. ஆனா அது ஒரு ஷாக்கிங் வீடியோங்களா போட்டாங்க, ஒரு அணில பிடிச்சு சீகல் சாப்பிடுறேன் என்னமா இது? அது போய் கடலுக்குள்ள வாழ்ந்து கடல்லயே இருந்த பறவை கடல்ல அப்ப கடலுக்குள்ள விட்டு இஞ்ச இல்ல, இதுதான் எல்லாம் இடம் மாறி நான் புதுசு புதுசா இடம் மாறி. நாங்க தான் மாத்திட்டோம், நாங்க அதுக்கு பிரெட்ட போட்டு போட்டு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி இப்ப பாருங்க எத்தனை புறா இருக்கு, எல்லாம் பிரெட் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ இப்ப போய் ஒபேசிட்டி வேற. ஆனா அவ போய் சாப்பாடும் எடுக்கிறது அதுல வந்து அவைக்கு தெரியும் இந்த நேரம் இங்க போனா மனுஷர் இனம் வந்து பான் போடும், அந்த பானை சாப்பிட்டு நாங்க ஜாலியா இருந்துட்டு அதை விட அந்த மெக்டோனாஸுக்கு ஒரு ரெண்டு மூணு புறா உள்ளாவதோ என்ன நடக்கி நம்ம பறக்கல. கோழி கோழி மாதிரி கோழி சரியா கோழி மாதிரி தான் நினைக்கணும். அப்படி நான் நினைக்கல, அவை போய் இப்படி தொக்கி அதுல இருப்பினா பேருந்து வரையினா சாப்பிடணும். அப்படி இதுக்கு பழகிட்டு அவை போய் அங்க இப்ப தேடி கடலுக்கு இருக்க வேண்டிய எல்லாம் வெளியில வெளியில வந்து இஞ்ச ஈஸியா சாப்பிடலாம். அங்கேயே மீனை போய் கொத்தி அடியில போய் பறந்து அங்கேயே நிப்பான், நாட்டுக்கு வந்துட்டு அங்கே அங்கே சாப்பிட்டு போக மாட்டோம் உயிரோட விழுந்து. அப்படி மாற்றங்கள் அதுதான். எனிவே நாங்கள் முடிப்போம் இதோட. இது அம்மா மகனும் ஒரு உரையாடல். இதில் வேறு எபிசோட்ஸ் ஆடியோவில் கேட்க போகிறீங்கன்னா கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், யூடியூப்லேயும் வீடியோ பார்க்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணுவோம். நன்றி, தொடரும்.